ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஜித் பாலாஜி ஃபார் ரஜி டாக்கீஸ். எஸ், பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து படங்கள் வந்து ரொம்ப நிறையா வந்து பார்ப்போம். அதுவும் தமிழில் அப்படிங்கிறப்போ இன்னும் ரொம்ப ஆர்வமாகவே பார்ப்போம். அதாவது எந்த ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆனாலும் அந்த தமிழில் டப் பண்ணி பார்க்கறதுங்கிறது ஒரு அருமையான சூப்பரான ஒரு விஷயம். பட் இதையும் வந்து வெறுத்து நாங்கள் வந்து அந்த படம்லாம் அந்தந்த லாங்குவேஜில் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பல கேட்டகரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாம் வந்து அதிகமாக தமிழில் டப் பண்ணி பார்க்கக்கூடிய படங்கள் வந்து மேக்ஸிமம் தெலுங்கு படங்கள் இருக்கும். இப்போது ரீசெண்டாக இந்த KGF அப்படிங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறமா கன்னட படங்களை கொஞ்சம் பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்ற தாண்டி கன்னட படங்கள் மாதிரியும் ஒரு சிந்தனை போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக கன்னட படம் ஒன்று பயங்கரமாக வந்து இறங்க போகுதுன்னு சொல்லி அவங்க வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கும் எப்படி இருக்குங்கிறது ரெண்டாவது. பொள்ளாச்சியில் வந்து ஒரு தியேட்டரில் வந்து ஒரு படம் வந்து ஒரு பேனரில் வந்து போட்டிருந்தாங்க, KGF-ஐ தாண்டிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி கன்னட படத்தை தமிழ்லேருந்து போட்டிருக்காங்க. என்னடா படம் பேர் அப்படின்னு பார்த்தா கிச்சா சுதீபா தான் நடிச்சிருக்காரு. பட் படம் பேர் என்னன்னா இருட்டு அறையில் மொரட்டு கைதி அப்படின்னு படம் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரை கேட்டு KGF-ஓட பிரம்மாண்டம் சொன்னால் எவனா வச்சு போய் தேட்டருக்கு போனால் அந்த அளவுக்கு சினிமா நாலேஜ் இல்லாமல் தான் மக்கள் வந்து தெரிறாங்களா, யாரை ஏமாற்ற பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி காண்டான அந்த தேட்டர் மேலே. பட் பரவாயில்ல, ரெண்டு மூணு நாளாவே இந்த ஒரு யூடியூப்ல வந்து இந்த லஹரி மியூசிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா டோன்ட் மிஸ் திஸ் மூவி டோன்ட் மிஸ் திஸ் மூவின்னு சொல்லிட்டு ஒரு மூவியோட போஸ்டர் வந்து கம்யூனிட்டியில வந்து போட்டே இருந்தாங்க. இதனால அந்த படம் போய் பார்த்தா உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சு. ஹீரோ யாரு அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம சிங்கம் 3 படத்துல நடிச்ச வில்லன் தான் வந்து இந்த படத்தை வந்து ஹீரோவா பண்ணிருக்காரு. பேசிக்கா இது வந்து ஒரு கன்னட படம் அப்படிங்கறது வந்து தெரிய வந்துச்சு. அண்ட் கன்னடா அண்ட் தெலுங்குல அட் டைம்ல எடுத்திருக்காங்க. அண்ட் தமிழ் பிளஸ் மலையாளத்துல வந்து டப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் சொன்னேன். அந்த ஒரு போஸ்டுக்கு மேல 4 லிங்க்ஸ் இருந்துச்சு, கன்னடா மலையாளம் தமிழ் தெலுங்கோட ட்ரெய்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ரொம்ப செம பிரில்லியன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர் வந்து இங்கிலீஷில் வந்து கிச்சா சுதீபாவோட வாய்ஸ் ஓவரில் வந்து கொடுத்துட்டாங்க. எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அதே மட்டும்தான். ஒரே ஒரு இடத்துல நம்ம வேதாளம் படத்தில் வர எல்லாத்துக்கும் பிடிச்சமான வில்லன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவன் ஓடி ஒளியற ஆள் இல்லை தேடி அடிக்கிற ஆள் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு வில்லன் வந்து ஒரே ஒரு டைலாக் மட்டும் பேசியிருப்பாரு, அது மட்டும் லாங்குவேஜஸ் மட்டும் வாய்ஸ் ஓவரில் வந்து மாற்றிருக்காங்க. மற்றபடி இங்கிலீஷில் தான் வந்து ட்ரெய்லர் வந்து வருது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுனில் குமார் தேசாய் அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் மிஸ் திஸ் சுனில் குமார் தேசாய்ஸ் மூவி அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணி பார்க்கல. ரொம்ப சூப்பராக அருமையாக வந்து இவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்குமா. சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து எடுக்கிறதுல இவர் வந்து கில்லாடி அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இதை தெரிஞ்சுக்கிட்டு போய் இந்த ட்ரெய்லர் ஒன்று பார்த்தா சத்தியமாக ட்ரெய்லர்லேயே என்ன இந்த இடத்துல பயங்கரமான கட்டுகள், கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ட்ரெய்லர் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ எப்படி இந்த படத்தை வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெள்ளிக்கிழமை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, பார்த்து கண்டிப்பாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஒரு க்ரைம் ஸ்டோரி, அந்த க்ரைமை பண்ணது யாருன்னு ஒரு வீடியோவில் இருக்குது, அது யார் என்னங்கிறது தெரில. அண்டு கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சிங்கம் 3 படத்தில் நடிச்ச வில்லன் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவாக இருக்காரு. ஹீரோயின் வந்து தன்சிகா வந்து பண்ணிருக்காங்க, இஸ் தமிழ் ஹீரோயின். அதுக்கப்புறம் கிஷோர் வந்து இருக்காரு. அப்புறம் வேதாளம் படத்தில் வில்லனாக வந்தவரும் இருக்காரு. நிறைய கேரக்டர்ஸோட இந்த படம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். இந்த படத்தோட பொறுத்த வரைக்கும் பிளஸ் பாயிண்ட் எதாவது இருக்கும்னா கண்டிப்பாக அதோட ஸ்க்ரீன் பிளே தான். கண்டிப்பாக இமேக்கா நொடிகள் மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எஜ் வரைக்கும் எஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சாருன்னா ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த படம் என்னங்கிறத தெரியுங்க. ஸோ சிம்பிள் தான், உச்சகட்டம் உகு சம்திங், எனக்கு வந்து கன்னடா பேர் சரியாக தெரியல. உச்சகட்டம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம். இன்னும் பல வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை தட்டி விட்டு வெயிட் பண்ணுங்க. லெட்ஸ் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃபார் அ குட் செகண்ட்ஸ் ஹெட்.